ஹாய், அனைவருக்கும் வணக்கம். கிராமத்துலலாம் ஒரு பழமையான விஷயம் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆனாலும் உனக்கு இவ்வளோ தைரியம் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு வாக்கியம் யாருக்காக சொல்லுவாங்க அப்படின்னா, ரொம்ப முரட்டுத்தனமாக விளையாடுவாங்க, ஸோ அவங்களுக்கு மாடு பிடிப்பாங்க இவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து கிணத்துக்குள்ளேருந்து மேலேருந்து வந்து கிணத்துக்குள்ளே குதிப்பாங்க, ரொம்ப ஆழமாக இருக்குது, கிணத்துக்குள்ளெல்லாம் குதிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப மூர்க்கத்தனமாக முரட்டுத்தனமாக இருக்குது அவங்களுக்கு, ஆனாலும் உனக்கு இவ்வளோ தைரியம்லாம் இருக்கக்கூடாதுரா, ரொம்ப தைரியம் உனக்கு அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாக்டாக இந்த மாதிரி ஒரு வார்த்தை எங்கே ஃபிட் ஆகும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரீஸில் ஒரு கொலையாளிக்கு வந்து ஃபிட் ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு டைட்டில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷமாகவே அன்சால்வ்டாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மர்டர் கேஸ், அவ்வளோ எவிடன்ஸ் இருந்தோம். ஸோ செட்டையாக அப்படிங்கிற அமெரிக்காவில் ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 200-250 குடும்பங்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு 10 வருஷ காலத்தில் அங்கே நடந்த ஒரு நிறைய கொலைகள் அந்த மாதிரி விஷயங்கள்னால அங்கேருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நிறைய பேர் அங்கேருந்து குடியேறி வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வெறும் 4 குடும்பங்கள் தான் அதுக்கப்புறம் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 4 குடும்பத்தில் ஒரு குடும்பம் தான் மைக் அண்ட் ஃபேமிலி. ஸோ அந்த மைக் அப்படிங்கிறவர், அவரோட ஒய்ஃப் யஷிகோ, அதுக்கப்புறம் ஒரு பெண் குழந்தை, கடைசியாக ஒரு பையன், ஒரு 8-6 வயசு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட ஒரு வீட்டில் வந்து இருந்துகிட்டு இருக்காரு. அந்த ஒய்ஃப் இருக்காங்களே யஷிகோ, அவங்களுடைய அம்மாவும் பெரியம்மாவும் பக்கத்திலேயே இன்னொரு போர்ஷனில் அதே வீட்டில் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் தனித்தனி வாசல் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய கொடூரமான இன்சிடென்ட் தான் இன்னைக்கு வரைக்கும் அன்சால்வ்டாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். இதுக்கும் ஃபஸ்ட்டு சொன்ன நம்ம பழமொழிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இந்த கேஸ் அப்படியே போக போக நீங்களே கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இந்த வீட்டில் இருக்கிற 4 பேரும் வந்து ஒரு நாள் வந்து கொலை செய்யப்படுறாங்க. எப்படி அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷனில் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து தெரியப்படுது. ஃபஸ்ட்டு மைக் வந்து கொல்லப்பட்டிருக்காரு, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒய்ஃப் யஷிகோ, அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு. ஸோ இவங்க 4 பேரையும் வந்து கொண்டிருக்காங்க. அந்த பக்கத்தில் இருந்த பெரியம்மாவும் அவங்க அம்மாவும் அவங்க வந்து செப்பரேட்டான போர்ஷனில் இருக்கிறதுனால கில்லர் வந்து அங்கே போகவே இல்லை. ஒரு நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 10:30 இருக்கும். ஸோ 10:30 அந்த கில்லர் வந்து அந்த வீட்டுக்குள்ளார வரான் ஒரு பேக்கோட. ஸோ அந்த பேக்கோட உள்ளார வந்து அங்கே இருக்கிற 4 பேரையும் கொண்டுட்டு போயிடுறான். மறுநாள் காலையில் தான் இவங்க போய், யஷிகோட அம்மா போய் அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாக் பண்ணி பார்க்குறாங்க வீட்டு டோரை. அவங்க யாருமே உள்ளர வந்து திறக்கலை அப்படின்னு சொன்னோன்னே வெளியில் இவங்க வந்து ஸ்பேர் கீயை வச்சு திறந்துட்டு உள்ளர போகிறாங்க. வீடே ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கில்லர் விட்டுட்டு போன அவ்வளோ தடயங்கள் வந்து இருக்குது. ஸோ அவனுடைய ஷூ பிரிண்ட் இருக்குது, அவனுடைய ஹேண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அவன் கழட்டி போட்ட ஷர்ட் இருக்குது, அவன் பேக்குள்ளேருந்து கொட்டின ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அவன் அங்கேயும் இங்கேயும் போய் அந்த வீட்டு முழுக்க கை வச்ச கைத்தடங்கள் இருக்குது, இது எல்லாமே இருக்குது அந்த வீட்டில், இவ்வளோதே இருக்குது. ஸோ அவனை வந்து யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஈவன் அவனுடைய பிளட் சாம்பிள் கூட அந்த வீட்டில் வந்து கிடச்சிருக்கு, இன்னமும் அவனை வந்து 40 வருஷம் ஆகுது, அவனை வந்து கண்டுபிடிக்க முடியல. இந்த கேஸ் வந்து ஒரு அன்சால்வ்டு கேஸாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அங்கே கிடச்ச எவிடன்ஸ் வச்சே அப்படியே வந்து ஒரு கதையாக சித்தரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10:30 அளவில் நைட்டில் அந்த கில்லர் வந்து ஏதோ ஒரு ஜன்னலை உடச்சிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளார வந்திருக்கான். உள்ளார வந்தோடனே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மைக் அந்த ரூம்லேருந்து கிளம்பி யார் அப்படிங்கிறத பார்க்க வெளியில் வராரு. வெளியில் வந்தோடனே இந்த கில்லர் வந்து தன் கையில் வந்து ஒரு கத்தி வச்சுருந்துருக்கான். அந்த கத்தியை வச்சு ஃபஸ்ட்டு மைக்கை வந்து தாக்கியிருக்கான். தாக்குனதுக்கப்புறம் 2 பேருக்கும் வந்து ஒரு கை தகராறு நடந்திருக்கு. மைக்கை வந்து அவன் கீழே தள்ளியிருக்கான். கீழே தள்ளினோடனே மைக் அவனோட கத்தி கீழே விழுந்த கத்தியை எடுத்து அவன் காலில் வந்து குத்திருக்காரு. அதுக்கப்புறம் அவன் வந்து மைக்கை அங்கேயே கொல்றான். கொன்னுட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் ரூமுக்கு போகிறான். அங்கே ரூமுக்கு வெளியில் நடந்த சண்டையெல்லாம் கேட்டுட்டு அந்த பொண்ணு, ஒரு பெண் குழந்தையும் அவங்க அம்மா யஷிகோ இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கட்டிலுக்கு பக்கத்தில் மறைஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ கட்டில் அப்படின்னோடனே நம்ம வந்து ஒரு பெரிய பெட்டை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்களேன். ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு லாஃப்ட்டும் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த கத்தியே எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போய் அங்கே குத்த போகும்போது அங்கே வந்து அவனோட கத்தி வந்து உடஞ்சி போகுது. ஸோ உடஞ்ச போகணுன்னே அந்த உடஞ்ச கத்தியை வச்சு அவன் திருப்பி குத்திருக்கான். ஸோ குத்துனோடனே அங்கே இருக்க 2 பேருக்கும், அந்த குழந்தைக்கும் அவங்க அம்மாவுக்கும் வந்து அடிபட்டுருக்கு. ஒரு பையன் இருக்கான் இல்லையா, கடைசி பையன் இருக்கான்னு சொன்னா இல்லையா, அவன் வந்து தனியாக ஒரு ரூமில் வந்து தூங்கிட்டு இருக்கான். என்ன ஆகுது அப்படின்னா, கத்தி உடஞ்சி போனோன்னே இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, உடஞ்ச கத்தியை வச்சு குத்தி பார்த்துருக்கான், அது வந்து சரியாக குத்தலை. அந்த கத்தியை அப்படியே அவன் ஃபிங்கர் பிரிண்ட்டோடய கீழே போட்டுட்டு நேராக அவன் என்ன பண்ணியிருக்கான், கிச்சனுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற இன்னொரு கத்தியை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இவங்க 2 பேரையும் குத்தி கொண்டிருக்கான். இந்த இன்பிட்வீன் கேப் இருக்கு இல்லையா, ஸோ இவன் வந்து போய் கத்தி தேட போகிறான்ல, இந்த கிச்சனுக்கு போகிற இந்த இன்பிட்வீன் கேப்பில் யஷிகோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபஸ்ட் எய்டு எடுத்து அந்த பொண்ணுக்கு, அவங்களுடைய பொண்ணுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான எவிடன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த பொண்ணோட உடம்புல காட்டன்லாம் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அந்த அடிப்பட்ட இடத்துல, குத்துப்பட்ட இடத்துல காட்டன் பிளேஸ் பண்ணியிருக்காங்க சின்ன குழந்தைக்கு. அந்த இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, போயிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து திருப்பி
அவங்கள வந்து குத்திட்டு அந்த பொண்ணுக்கு யூஸ் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் எய்ட்லேருந்தே இவன் பிச்சு மைக் இவனை குத்துனான் இல்லையா, ஸோ அதுக்கு இவனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டான், செல்ஃப் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டான். இதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அந்த பையனோட ரூமுக்கு போய், அந்த சின்ன பையன் 6 வயசு பையன் ரூமுக்கு போய் அவனையும் வந்து ரொம்ப கொடூரமாக குத்தி கொண்டுட்டான். ஸோ அங்கே கொண்டுட்டு அவன் அந்த கத்தியை தூக்கி அங்கேயே போட்டுட்டான், அங்கேயே போட்டுட்டு நேராக வந்து கிச்சன் போயிருக்கான். ஏன் அவன் கிச்சன் போனான் அப்படின்னா, இங்கேருந்து அவன் கத்தி எடுக்கிறதுக்கு திரும்பி போகும்போது அங்கே ஒரு சில ஜாமான்களை வந்து பார்த்துருக்கான். ஸோ இவன் வந்து திரும்பி கிச்சன் போகிறான். கிச்சன் போயிட்டு அங்கேருந்து வந்து பீன்ஸு, ஸோ பீன்ஸை எடுத்து ஏதோ ஒரு டிஷ்ஷு அடுப்பில் போட்டு எண்ணெய் ஊற்றி ஏதோ ஒரு டிஷ்ஷு பண்ணி அதை வந்து சாப்பிட்ருக்கான். சாப்பிட்டு முடிச்சுட்டு இவனோட சட்டையெல்லாம் ரத்த கரையாக இருக்கிறதுனால வெளியில் வந்து அவனுடைய ஷர்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அங்கே போட்டுட்டு, அங்கே இருந்த மைக்கோட ஷர்ட் எதையோ எடுத்து அவன் போட்டுக்கிட்டு நேராக இங்கேருந்து ரெஸ்ட் ரூம் போயிருக்கான். ரெஸ்ட் ரூம் போய் அவன் வந்து டாய்லெட் யூஸ் பண்ணியிருக்கான். டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு சரியாக ஃப்ளஷ் பண்ணாமல் வெளியில் வந்திருக்கான். அங்கேருந்து வெளியில் வரும்போது ஒரு சில இடங்களில் வந்து ஸ்லிப் ஆகிருக்கான். ஸ்லிப் ஆகும்போது அவன் கையை வந்து எல்லா செவுத்துலேயும் வந்து வச்சுருக்கான். அதுக்கப்புறம் மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்திருக்கான், கையெல்லாம் செவுத்தில் வச்சுக்கிட்டே வந்திருக்கான். அங்கேருந்து வந்து அவன் பேக்லேருந்து எதையோ எடுத்திருக்கான். அப்போ அவன் பேக்கில் ஒரு பேக் ஜிப்பில் நிறைய சாண்ட் இருந்திருக்கு. ஸோ அந்த சாண்ட் வந்து பாதி இது கீழே கொட்டியிருக்கு. அந்த சாண்டை கூட அவன் அள்ளிக்கலை. எதுக்காக அவன் மணல் கொண்டு வந்தான் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அது வந்து கீழே கொட்டியிருக்கு, அதை கூட அவன் அள்ளிக்கலை. அந்த ஜிப்பை நல்லா மூடிட்டு பேக்கை தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஹாலில் கடந்த சோஃபாவில் அவன் படுத்து தூங்கியிருக்கான் காலையில் வரைக்கும். அதுக்கப்புறம் அவனுடைய ஷூவை அங்கேயே கழட்டி போட்டுட்டு மைக்கோட ஷூவை எடுத்து அவன் மாட்டிக்கிட்டு மறுநாள் காலையில் தான் அவனுடைய பேக்கை எடுத்துக்கிட்டு அங்கேயே வந்து தப்பிச்சு போயிருக்கான். இதில் இடையில அவன் வந்து மைக்கோட சிகரெட் எடுத்து ஒன்று ஸ்மோக் பண்ணியிருக்கான். அதை பாதி இதை அணைச்சி டேபிள் மேலேயே வச்சுருக்கான். வீடு முழுக்க அவ்வளோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது, வீடு முழுக்க அவ்வளோ ஷூ பிரிண்ட்ஸ் இருக்குது. அவனுடைய ஷூ அங்கேயே கழட்டி போடப்பட்டிருக்கு, அவனுடைய ஷர்ட் அங்கேயே கழட்டி போடப்பட்டிருக்கு. அவனுடைய பிளட் சாம்பிள்ஸ் கீழே கிடக்கு, அவனுடைய கை ரேகைகள் வீடு ஃபுல்லாக இருக்குது. அவன் டாய்லெட் யூஸ் பண்ணிவிட்டு அவன் ஃப்ளஷ் பண்ணாமல் வந்ததுனால அதுலேருந்து எக்ஸ்க்ரீட்டா ஷாம்பிள்ஸ் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவன் என்ன சாப்பிட்ருக்கான் அப்படின்னா, அந்த வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண உணவு தான் அவன் வந்து சாப்பிட்ருக்கான். அவனே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ருக்கான். ஸோ இவ்வளோ விஷயங்களை இவ்வளோ ஒரு 4 பணத்துக்கு மத்தியில், ஐ மீன் இறந்து போன ஒரு பணங்களுக்கு மத்தியில் அவ்வளோ ரத்த வெள்ளத்தில் ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இவன் வந்து ஒரு சைக்கோபாத்தாக தான் இருப்பான், அதாவது கம்ப்ளீட்லி மேடான ஒரு கேஸாக தான் இருப்பான் அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயத்துலேருந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரையும் வந்து கொன்று போட்டுட்டு ரொம்பவே நிதானமாக ரொம்பவே சகஜமாக இந்த மாதிரியான விஷயங்களை அவன் வந்து பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக வந்து தெரியுது. அவன் நைட்லேருந்து காலையில் வரைக்கும் சகஜமாக அந்த வீட்டில் 4 பிள்ளைங்களோட அவன் வந்து அங்கே போகிறது, இங்கே போகிறது, சாப்பிட்றது, டாய்லெட் யூஸ் பண்ணுறது, ட்ரெஸ்ஸை மாற்றுறதுன்னு ரொம்ப கேஷுவலாக இருந்திருக்கான். இருந்துட்டு இதில் எல்லாத்துலேயும் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தாலே தூக்கம் வராது. இவன் வந்து 4 பிள்ளைங்களை அங்கே வந்து குத்தி குதறி போட்டு வச்சுக்கிட்டு அவன் வந்து பக்கத்துலேயே படுத்து சோஃபாவில் தூங்கியிருக்கான். தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஷூ வரைக்கும் மாற்றிக்கிட்டு அங்கேருந்து வந்து வெளில போயிருக்கான். ஸோ அவனோட காயம் வந்து ரொம்ப ஆழமாக கத்தி குத்து பட்டிருந்ததுனால அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அவன் போகும்போது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போய் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த, ஐ மீன் டியூட்டியில் இருந்த ஒருத்தர்கிட்ட தன் காலில் அடிபட்டிருக்கு அப்படின்னும், அதுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஃபஸ்ட் எய்ட் நிறைய பண்ணிக்கிட்டு அவன் அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி இன்னொரு இடத்துக்கு போயிருக்கான். ஸோ இதுதான் இவ்வளோ பெரிய இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த சைக்கோபாத்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டோட்டலாக கம்ப்ளீட்டாக ஒரு மேடான ஒரு கண்டிஷனில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள ஒரு கண்ட்ரோல் பண்ணுறது, அவங்கள வந்து ஒரு எப்படி அவங்கள வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு சுத்தமாக தெரியவே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் இன்னைக்கு வரைக்கும் அவனுடைய அவ்வளோ தடயங்கள் இருந்தும், அவ்வளோ விஷயங்கள் அவனை பற்றின விஷயங்கள் இருந்தும், அந்த சாண்டு அவன் பாயிலேருந்து கொட்டுச்சு தெரியுமா, ஒரு மணல், அந்த மணலை எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் இருக்க ஒரு டெசர்ட்லேருந்து எடுக்கப்பட்ட சாண்டு அப்படிங்கிறது தெரியுது. அதை போய் ஏன் அவன் பைக்குள்ளார கொட்டி எடுத்துகிட்டு வந்தான் அப்படிங்கிறது தெரியல. கீழே கொட்டின அந்த சாண்டை ஏன் அவன் திருப்பி அள்ளிக்கலை, அது வந்து ஒரு எவிடன்ஸ் ஆகிடுமே அப்படிங்கிறத பற்றி அவன் கவலைப்படலை, ரொம்பவே சகஜமாக இருந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி அவ்வளோ எவிடன்ஸ் இருந்தும் இன்னைக்கு வரைக்கும் அவனை பிடிக்க முடியல அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம், மர்மமான விஷயம். யார் என்ன அப்படிங்கிறதும் யாருக்குமே தெரியல. ஸோ அந்த இடத்துல யாரையும் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தாங்களா அப்படிங்கிறதும் யாருக்குமே சொல்லவும் தெரில. யாரும் அந்த மாதிரி யாரையும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 4 குடும்பங்கள் இருந்த அந்த சட்டையாக அப்படிங்கிற ஒரு இடத்துல இன்றைக்கி வந்து யாருமே இல்லை இந்த மாதிரி ஒரு கொலையெல்லாம் நடக்கிறதுனால அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்சிடென்ட்டோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரவிந்த். நீங்கள் என்ன எந்த சோஷியல் மீடியாவில் வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம், எல்லாத்தோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ எதில் வேணாலும் மெசேஜ் பண்ணுங்கள். ஐ வில் ரிப்ளை ஃபார் யுவர் மெசேஜஸ். டேக் கேர், பை.